வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இது கூட நான் என்னெல்லாம் சேர்க்குறேன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எலசான காம்பு வேர்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தேவையில்லாது இது போட்டுடலாம். இந்த கீரை பார்த்தீங்கன்னா தண்டு எல்லாமே நல்லா எலசா இருக்கு. இதே போல நம்ம எல்லாத்தையும் ஆஞ்சி எடுத்துக்கலாம். வேலைக்கு போறவங்களாம் பார்த்தீங்கன்னா இது போல பெரிய தண்டு உள்ள கீரையெல்லாம் வாங்கியாச்சுன்னா ரெண்டே நிமிஷத்துலயே ஆஞ்சி எடுத்துடலாம். கீரைலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின உடனேமே நம்ம செஞ்சு சாப்பிட்டாதான் நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும். இதை நல்லா அலம்பி கொண்டு வந்து காட்டுறேன். நம்ம கீரையெல்லாம் நல்லா அலம்பி கொண்டு வந்துட்டோம். இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையில் இருக்கிற சத்தோட இந்த காம்பில் இருக்கிற சத்து தான் அதிகமானது. அதனால எப்பவுமே இந்த காம்பை வந்து தூக்கி போடாதீங்க. இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி போடுறச்ச எல்லாமே நல்லா வெந்து மசிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல நம்ம சின்ன சின்ன பீஸா நம்ம இந்த கீரையை கட் பண்றச்ச நம்ம கீரை கடையறச்ச கூட ரெண்டே நிமிஷத்துலயே நம்ம கடைஞ்சி எடுத்துடலாம். அதுக்காக தான் இது வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுக்கணும். இதே போலவே நம்ம எல்லா கீரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையை கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம ஒரு கட்டி கீரை எடுத்திருக்கோம். அதுக்கு 50 கிராம் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்துக்கலாம். 50 கிராம் தோரம்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை ரெண்டா கட் பண்ணி போடுறச்சதான் இந்த காரம் வந்து கீரையில நல்லா இறங்கும். 10 பூண்டு பள்ளம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி 1 சேர்த்துக்கலாம். இது கூடவே இது தேவையில்லாத இது போட்டுடலாம். நாட்டு தக்காளி போடுறச்ச இந்த கீரை குழம்பு இன்னும் சுவையா நல்லா இருக்கும். இந்த கட் பண்ணி போட்டுடலாம். இது கூடவே கட்டி பெருங்காயம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த கீரை வேகிறதுக்கு 1 சின்ன ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம இந்த கீரையும் சேர்த்துடலாம். இந்த கீரை பார்த்தீங்கன்னா கார்த்தால மத்தியானத்துக்குள்ள சாப்பிட்ற மாதிரி இருந்தால் புளி தேவையில்லை. இது வந்து மத்தியானத்துக்கு மேல 3 மணி 4 மணி ஆகும் சாப்பிட்டு முடிக்கனா கண்டிப்பா கொஞ்சமா புளி சேர்த்துக்கங்க. 1 சின்ன கோலி சைஸ்ல நான் புளி சேர்த்துக்கிறேன். இதை வந்து பருப்போட சேர்க்க கூடாது. கீரைக்கு நடுவுல சேர்த்துக்கலாம். பருப்போட சேர்த்தா பருப்பு சீக்கிரம் வேகாது. இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டுடலாம். 5 முறை ஸ்டீம் விட்டு எடுக்க போறோம். ஸ்டீம் வந்த பிறகுதான் நம்ம வெயிட்டை போடணும். அது வரையில நம்ம வெயிட் பண்ணலாம். ஸ்டீம் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இது மேல நம்ம வெயிட்டை போட்டுடலாம். வெயிட்டை போட்டதுமே நம்ம ஸ்டவ்வோட அனல கொஞ்சமா குறைச்சிக்கலாம். அப்பதான் அந்த பருப்பு நல்லா வெந்து கீரையும் வெந்து வரும். ரொம்பவும் குறைச்சிட்டோம்னா பருப்பு வெந்து தீஞ்சு போயிடும். 5 முறை விசில் சத்தம் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸ்டீம் போகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ப்ரெஷர் பேன்ல இருக்க ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இதை எடுத்துடலாம். கீரை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து இருக்கு பாருங்க. இப்ப நம்ம இதை கடைஞ்சி விட்டுடலாம். கீரை நல்லா சூடா இருக்கிறச்ச கடைஞ்சோம்னா நல்லா மசிச்சு வந்துடும். அதுவே ஆற போட்டு நம்ம கடையறச்ச கீரை வந்து சீக்கிரம் மசிச்சு வராது. நம்ம போட்ட புளியும் நல்லா வெந்து இருக்கு, அதையும் சேர்த்து நம்ம கடைஞ்சிடலாம். கீரையை நம்ம நல்லா நைஸா கடைஞ்சிட்டோம். அடுத்து பார்க்கலாம் வாங்க. கீரை தாளிக்கிறதுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 1 சின்ன ஸ்பூனால 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். முழு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 5 பூண்டு பல்லு நல்லா தட்டி வச்சிருக்கேன் தோல் எடுக்காமல, அப்போதான் நல்லா வாசனையாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். 2 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சிருக்கேன் வாசனைக்காக. 2 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க அடுத்து பார்க்கலாம். நம்ம வீட்டில் காய்ச்சின நெய் இது. இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்பூனு தான். இதால 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். முழு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே மிளகாய் வத்தலும் சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு தட்டி வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம்.
சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 இணைக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட பொருட்கள்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம கீரையும் சேர்த்துடலாம். கீரை பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக காற்றால் வரைச்சவே வாங்கி சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. அப்போதான் நம்மளோட உடல் சூட்டையும் தணிக்கும், முடி கொட்டுற பிரச்சனையும் தீரும். பருப்பு வேகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு மேலே கீரை பார்த்தீங்கன்னா சில கீரைலாம் சீக்கிரம் வேகாது. அதனால நம்ம வேலைக்கு போகிறவங்களாம் இது போல் ப்ரெஷர் குக்கரில் வச்சாச்சுன்னா 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். நீங்கள் கீரை சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும். அதே உடலோட ஆரோக்கியமும் ரொம்ப நல்லா இருக்கும். சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. முடி கொட்டுற பிரச்சனையும் தீரும். இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.